அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்டுக்கானது, எ கைட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் அசைன்மெண்ட் அசைன் பண்ண பிறகு எப்படி அந்த அசைன்மெண்ட்டை போய் அக்சஸ் பண்ணுறது, எப்படி டேர்ன் இன் பண்ணுறது, ஹவு டு டேர்ன் இன் அசைன்மெண்ட் இன் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ். நிறைய ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணதுனால ஓகே ஐ தாட் திஸ் வீடியோ குட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பிகினர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு சப்மிட் ஆர் டர்ன் இன் தேர் அசைன்மெண்ட். மைக்ரோசாஃப்ட் ஆப் ஓபன் பண்ணிக்கிறோம். ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன டீம்ஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா டீம்ஸும், அதாவது உங்களோட கிளாஸஸ், நீங்கள் எதர் உங்களோட கோட் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணியிருக்கலாம், இல்லை உங்கள் டீச்சர்ஸ் ஒன் பை ஒன்னாக அவங்களா உங்களை ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த டீமில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த கிளாஸ் இருக்கோ அது உங்களுக்கு இந்த இதில் விசிபிள் ஆகும். ஸோ இது எந்த இன்டர்ஃபேஸில் தெரியும் அப்படின்னா, டீம்ஸில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எல்லா டீம்ஸும் தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இப்போ அசைன்மெண்ட், எப்படி வந்து அசைன்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணணும், எப்படி வந்து டேர்னிங் பண்ணணும், எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இங்கே இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சேட் டீம்ஸ் அசைன்மெண்ட் கேலண்டர்னு இருக்கும். ஸோ இதில் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே என்ன கிளாஸஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ, என்ன கிளாஸஸ்லாம் இருக்கோ, எல்லா கிளாஸஸும் இதில் விசிபிள் ஆகும். ஸோ எந்த கிளாஸுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் இப்போ பண்ணணுமோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலர் டிக் மார்க், ப்ளூ கலர் பிளஸ் டிக் மார்க் வலியிருந்த உடனே நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எங்கே உங்களை டிரெக்ட் பண்ணி கொண்டு போகும் அப்படின்னா, அசைன்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் டீச்சருடைய அந்த கிளாஸில் என்னெல்லாம் இது வரைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அது வந்து உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ப்ரீவியஸ் அப்படின்ட்டு இருக்குது, இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்தது, இதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு அந்த லோட் ப்ரீவியஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இந்த டீச்சருக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எவ்ரிடே நம்ம செக் பண்ணிக்கலாம், ரைட். அண்ட் பாஸ்ட் டியூ இதெல்லாம் வந்து டேட் முடிஞ்சிருச்சு எல்லாம் காட்டுது. ஸோ இப்போ எப்படி வந்து டேர்ன் இன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன கேட்குது, அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இதில் தெரியுது, ரீட் த யூனிட் 5 அண்ட் டேர்ன் இட் இன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை வேற ஏதாவது அசைன்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ பேக், பேக் போயிட்டு ஏதாவது ஒரு இது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அசைன்மெண்ட் ஓகே கிளிக் பண்ணுறோம். டெலீட்டாக இருக்கு இந்த இன்டர்ஃபேஸ், ரைட். தெர் இஸ் அ ஷார்ட் ஸ்டோரி வங்கா அண்ட் அ ட்ராமா சகுந்தலா. ஸோ ரைட் 21 வேர்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஃபார் அது எழுதி உங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி உங்கள் டீச்சர் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எப்படி பண்ணணும், இங்கே கீழே உங்களுக்கு என்ன சொன்னோம், மை ஒர்க் ஆட், அதில் ஆட் ஒர்க்ன்னு இருக்கும், இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கேட்கும் அப்படின்னா, நியூ ஃபைலா, லிங்கா, இல்லை டீம்ஸில் நீங்கள் எழுதி சப்மிட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் யூ வில் பி ரைட்டிங், நீ எழுதுவீங்க அப்படிதானே, எழுதி இல்லை டைப் பண்ணியோ, வேர்டில் டைப் பண்ணியோ, இல்லை நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதியோ ஸ்கேன் பண்ணியோ கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நியூ ஃபைலை நம்ம கிளிக் பண்ணோடனே எல்லா ஆப்ஷன்ஸும் கேட்குது, என்ன டைப்பில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, வேர்ட் டாக்குமெண்ட்டா, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களா, இல்லை மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு அக்கௌண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸல் சப்மிட் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒன் நோட் கிளாஸ் நோட் புக் பேஜ் அதில் சப்மிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர்ட் டாக்குமெண்ட் போகிறேன், அதில் நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம், ஓகே ஒன் வேர்ட் அப்படின்னு கொடுத்துக்குறோம். டைட்டில் கொடுத்துட்டு அட்டாச், இது வந்து நீங்கள் டைட்டில் மட்டும் தான் கொடுக்குறீங்க, இனிமே தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க போகிறீங்க. ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வேர்டு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் தெரியுதா, டைட்டில் வந்து ஒன் வேர்டு அப்படின்னு வருது. இதில் வந்து எவ்வளோ ஈஸி இல்லையா, இதில் நீங்கள் த ஃபான்ட்ஸ் எவ்ரி திங் நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு டைம்ஸ் நியூ ரோமன் தான் மேக்ஸிமம் ஒரு 12 or 14 ரைட் மாற்றிட்டு நீங்கள் யூ கேன் டைப் ஓகே joy the life right அப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு நீங்க டைப் பண்ணிக்கலாம், ஆர் பிபிடி நாலும் யூ கேன் கோ ஃபார் பிபிடி ரைட் போட்டு நீங்க எழுதிட்டு
ரெடி பண்ணிட்டு என்ன கலர் என்ன என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த வேர்ட்ல இருக்கு எல்லாமே வேர்ட் இல்லையா, ஸோ எவ்ரி திங் இட் கம்ஸ் அண்ட் ரெடி பண்ணிட்டு க்ளோஸ் க்ளோஸ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க, நீங்கள் டைப் பண்ண எல்லாமே அதில் யா இப்போ இருக்குது. எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பண்ணிட்டு நீங்கள் டேர்ன் இன் அப்படின்னு கொடுக்கலாம் ரைட். ஸோ டேர்ன் இன் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு டேர்ன் இன். ஸோ டேர்ன் இன் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜஸ்லாம் வரும் டு மேக் யூ ஹாப்பி. ஓகே டேர்ன் இன் என்னென்ன வருது, டேர்ன் இன் லேட் வென்ஸ்டே, நீங்கள் லேட்டாக டேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வருது. இல்லை மறுபடியும் நான் இது வேண்டாம் டேர்ன் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அன்டூ டேர்ன் இன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து போய் சப்மிட் ஆகாது மறுபடியும் ரைட். ஸோ ஒரு உங்களோட ஆப்ஷன் மறுபடியும் எடிட் பண்ணிவிட்டு அதிலே போங்க, போயிட்டு எடிட் பண்ணி வேறு எதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு யூ கேன் க்ளோஸ் இட் அகேன் அண்ட் மறுபடியும் அவ்வளோதான். அந்த க்ளோஸ் பண்ண பாரு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படி அர்த்தம். டேர்ன் இன் இங்கே மேலே டாப்ல டேர்ன் இன் லேட், ஏன் இதில் லேட்னு கொடுத்துருக்கு அப்படின்னா இதுக்கு ஏற்கனவே அந்த டைம் உங்கள் டீச்சர் வந்து இந்த தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால லேட்டாக நீங்கள் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ண போறீங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூ கெட் அ மெசேஜ் டேர்ன் இன் லேட். இவங்க வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல ரைட்டா. வேற ஏதாவது அசைன்மெண்ட் இப்படி நீங்கள் போய் பார்க்கலாம், அசைன்மெண்ட் மூலமாக நம்ம போய் பார்த்தோம். இல்லை அப்படின்னா டீம்ஸ் உங்கள் கிளாஸ் டீம்ஸ் போயிட்டு ஒரு கிளாஸில் போயிட்டு எதில் பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே உங்கள் மீட்டிங் உங்கள் டீச்சர் மீட்டிங் என்ன பண்ணியிருக்காங்களோ, இல்லை ஏதாவது இன்டர்னல் டெஸ்ட்டு அவங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்களோ, அசைன்மெண்ட் எல்லாமே எதில் தெரியும்னா அது உங்கள் கிளாஸில் உங்கள் டீம்ஸில் இந்த ஜென்ரல் இதில் தெரியும். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ரிவிஷன் ஃபார் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கொடுத்துருக்காங்க இந்த மேம் ரைட். இன்னொரு வியூ அசைன்மெண்ட் நம்ம அங்கே பார்த்ததே அசைன்மெண்ட் தான் இங்கேயும் பார்க்குறோம். ஸோ அப்படி அசைன்மெண்ட்டில் போய் எக்ஸ்க்ளூசிவாகவும் பார்க்கலாம், இப்படி வந்தும் திஸ் இஸ் த அனதர் மெத்தட். இல்லை வியூ அசைன்மெண்ட் போனால் உங்களுக்கு யா நீங்கள் ஏற்கனவே பண்ணது இதில் தெரியும் ரைட். அது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஓகே வேறு பவர் பாயிண்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே போய்க்கிறேன், ஆட் ஒர்க், நியூ ஃபைல், பவர் பாயிண்ட், ஒன் வேர்ட்ஸ் ரைட்ஸ் ஒன் வேர்ட்ஸ் டூ அட்டாச் ரைட். இப்போ வந்து இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணீங்க உங்களுக்கு பிபிடி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். நீங்கள் மெனக்கெட்டு போய் பிபிடியில் எடுத்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், இதுலேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகே ஐ டைப் இட் ஹியர் என்ஜாய் தி லைஃப் ரைட் பிகாஸ் தி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். ஓகே ஸோ யூ கேன் யா உங்கள் பிபிடியில் வந்து என்னெல்லாம் டிசைன் யூஸ் பண்ணிக்கணுமோ டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஹவு பியூட்டிஃபுல் ரைட். ஸோ ஒரு உங்களோட க்ரியேட்டிவிட்டி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பிபிடியில் கூட உங்கள் மேம் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்டர்ஃபேஸ்லேயே யூஸ் பண்ணு. தட் இஸ் அ ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி இன் எம்எஸ் டீம்ஸ் ரைட். ஓகே அண்ட் அனிமேஷன் எவ்ரி திங் இஸ் ஹியர். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Close. Right, I have closed it and I have turned it in. So, turn it பண்ண உடனே இந்த ஒரு இமேஜ் வருது இல்லையா. ஸோ ஒரு அனிமேஷன் ஸோ தட் ஷோஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சப்மிட் பண்ணும்போது டேர்ன் இட் பண்ணிட்டீங்க. ஸோ திஸ் இஸ் த மெத்தட் டு டேர்ன் இன் யோர் அசைன்மெண்ட்ஸ் ரைட். ஐ ஹோப் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு என்ன டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலாம். டேர்ன் இன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அவங்க உங்களுக்கு அசைன் பண்ண உங்களை இது பண்ணு அப்படின்னு பண்ண கொடுத்துருக்குற அந்த டாஸ்கை நீங்கள் எழுதி முடிச்சு நீங்கள் அவங்களுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா டேர்ன் இன். ஓகே ஸோ தட் இஸ் எனஃப் ஃபார் டுடே. தேங்க்யூ ஆல். Life is beautiful when we learn, aspire, and inspire.